தமிழ் சினிமா ஆரம்ப காலத்திலிருந்தே ஒரு படம் நல்லா இருக்கணும் அப்படின்னா அந்த படத்தில் வில்லன் கேரக்டர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்காக இருக்கணும். அதுவும் ஆக்ஷன் படங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. ஹீரோவை விட ஒருபடி வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருந்தால் மட்டும்தான் அந்த படம் அதிரி புதிரியான ஹிட் அடிக்கும். அதற்கு உதாரணமாக தேவர் மகனில் நாசர், குருதி புனல்லையும் நாசர், பாட்ஷாவில் ரகுவரன், முதல்வனில் ரகுவரன், படையப்பாவில் ரம்யா கிருஷ்ணன், கில்லியில் பிரகாஷ்ராஜ், காக்க காக்கால நம்ம பாண்டியாவா ஜீவன், இப்படி அடுக்கிக்கிட்டே போகலாம். ஸோ எல்லாமே அதிரி புதிரியான தனித்தன்மை வாய்ந்த வில்லன் கேரக்டர்ஸு, எல்லாமே ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸு வில்லனை ஹீரோவை விட. ஸோ அப்படி இருக்கிறதுனால தான் இந்த படங்கள் எல்லாமே வேறு லெவலில் ஹிட்டு அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் கமர்ஷியல் படங்களோட எபிக் ஃபிலிம்ஸ் அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதுவும் இப்போ இருக்கிற ட்ரெண்டில் வில்லன் கேரக்டராக ஒரு வில்லன் நடிகர் நடித்தா மட்டும் பத்தாது, அந்த கேரக்டர்லையும் பிரபலமாக இருக்கிற ஒரு ஹீரோ நடித்தா தான் அந்த வில்லன் கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது அப்படின்னு ஆடியன்ஸை நம்புகிறாங்க. அதற்கு உதாரணமாக சொல்லலாம், தனி ஒருவனில் வந்து நம்ம அரவிந்த் சாமி, விக்ரம் பேதாவில் நம்ம விஜய் சேதுபதி, இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த வரிசையில் நம்ம விஜய் சேதுபதியை பார்த்திங்கன்னா லோகேஷ் படங்களில் வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் நமக்கே தெரியும். அப்படி மாஸ்டரில் பவானி அப்படிங்கிற கேரக்டரில் பிச்சு உதறிந்தார். அந்தளவுக்கு அந்த கேரக்டர் பயங்கரமாக இருந்துச்சு அப்படின்னா கமலுக்கு வில்லன் அடித்த விக்ரம் படத்தில் விஜய் சேதுபதி கேரக்டர் வந்து கம்மியாக தான் இருக்குது அப்படிங்கிற பேர் வந்துச்சு. அது காரணம் மாஸ்டரில் பவானிங்கிற கேரக்டரில் வெளுத்து வாங்கியிருந்தார். அந்த கேரக்டரும் பயங்கர ஸ்ட்ராங்கு விக்ரம் படத்தில் வர சந்தான கேரக்டர் கம்பேர் பண்ணும்போது. ஸோ விக்ரம் படத்தில் வர சந்தானமா இல்லை மாஸ்டர் படத்தில் பவானியான்னு கேட்டால் எல்லாருமே பவானி தான் டிக் அடிப்பாங்க. அந்தளவுக்கு அந்த கேரக்டரோட ஆர்க்கு வந்து வேற லெவலில் பின்னி பிரித்து மேஞ்சிருப்பார் நம்ம லோகேஷ் கனகராஜ். ஸோ இப்போது அப்படி ஒரு கேரக்டர் தான் லியோ படத்தில் இருக்குது. உங்களுக்கே தெரிஞ்சுக்கும் யார் வில்லனு, சஞ்சய் தத் தான் இந்த படத்தோட மெயின் வில்லன். லோகேஷ் கனகராஜும் தயாரிப்பாளர் லலித்தும் மும்பைக்கு போய் சஞ்சயை தவிர அவருடைய கேரக்டரையும் ஸ்கிரிப்டையும் சொல்லும் போது மிரண்டே போயிட்டாரான். உடனே அப்போவே லோகேஷை கட்டிப்பிடிச்சி இந்த படம் நான் உடனே பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். அந்தளவுக்கு மாஸ்டரில் விஜய் சேதுபதி எப்படியோ அதே மாதிரி லியோவில் சஞ்சய் தத் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே ஷியூராக சொல்லிடலாம், நான் முன்ன சொன்னேன் பார்த்தீங்களா லிஸ்ட்டு, அந்த லிஸ்ட்டில் இந்த லியோ படமும் மிகப்பெரிய ஒரு இடத்த பிடிக்க போகுது அப்படின்னு.